வணக்கம் நண்பர்களே, மல்டி கிரியேஷன் சேனலுக்கு உங்களே அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சுவையான டேஸ்டான ரொம்பவுமே எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு ஸ்வீட். ஹல்வானா பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அது எப்படி செய்கிறன்றதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஒரு டம்ளர் அளவு வச்சுக்கோங்க. இதில் வந்து கார்ன்ஃப்ளோர் மாவு எடுத்துக்கோங்க. நான் வந்து 100 கிராம் பிடிக்கும் அந்த டம்ளர், அதில் 100 கிராம் கார்ன்ஃப்ளோர் மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதை நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணியாகவே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சர்க்கரை பால் ரெடி பண்ணி ரெடி பண்ணலாம். இப்போ ஸ்டவ்வில் வந்து கடாயை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து தண்ணி நல்லா காஞ்ச உடனே நம்ம வந்து சர்க்கரையை வந்து சேர்த்துடலாம். 100 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு நீங்கள் 1/2 பங்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. 300 கிராம் பிடிக்கும் அந்த பவுல், அதில் வந்து நான் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். அந்த சர்க்கரை வந்து நல்லா வந்து கரையிற அளவுக்கு தண்ணி காஞ்சால் போதும். பாகுபதம் வரணுன்ற அவசியம் இல்லை. சர்க்கரையெல்லாம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இதோட சேர்த்துடலாம். நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கும்போது லைட்டாக வந்து அடியில் வந்து கிளறி விட்டுட்டு சேருங்க, இல்லாட்டி வந்து செட் ஆயிரும். இப்போ நல்லா சேர்த்துட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து ஹல்வா வந்து பண்ணுற அந்த பதம் வந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து விடாமல் வந்து சைமண்டைஸாக வந்து கிளறிட்டே இருக்கணும். அந்த ஓரத்துல எல்லாம் நல்லா வந்து எடுத்து விட்டுட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. நல்லா வந்து இது வந்து நல்ல ஹல்வா மாதிரி அந்த வந்து கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து இன்கிரீடியன்ட் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த ஹல்வா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மெல்ட் ஆகுது. கொஞ்சம் நேரம் தான், தண்ணி காஞ்ச உடனே சர்க்கரை வந்து நம்ம பாகுபதம் வரணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணி சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக மெல்ட் ஆகி வரும். இந்த மாதிரி வந்து ஓரத்தில் வந்து எடுத்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடியில் வந்து கரிஞ்சிடும். இப்போ நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அல்வா வந்து இந்த மாதிரி நல்லா வந்து மெல்ட் ஆகி வரணும்னா நம்ம தண்ணி வந்து அதிகம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து நீங்கள் வந்து கிளறிட்டே இருக்கணும். அதனால் நம்ம வந்து தண்ணியோட அளவு கரெக்டாக வந்து வச்சுக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்க்கறதுக்கு. இப்போ நல்லா வந்து பாகுபதம் வந்துகிட்டே இருக்குது. நல்லா மெல்ட் ஆகி ஹல்வா மாதிரி வந்துகிட்டே இருக்குது. இப்போ இதில் நம்ம வந்து கலர் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து கலரை வந்து அப்படியே வந்து அப்ளை பண்ண வேண்டாம். லைட்டாக தண்ணி விட்டு டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சேர்த்துக்கோங்க. எப்போவுமே நம்ம எந்த இதுக்குமே அந்த கலர் நம்ம சேர்த்தோம்னா தண்ணியில் வந்து கலக்கி சேர்த்துக்கோங்க. நான் வந்து எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இதில் 1/2 எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹல்வா வந்து நம்மளுக்கு அடியில் வந்து ஒட்டிருச்சுன்னா அந்த டேஸ்ட்டு போயிடும். நல்லா அழகாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள். எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து அந்த ஹல்வா கன்சிஸ்டன்சி வந்துகிட்டே இருக்கு. இது நல்லா இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து இதானையும் நம்ம வந்து நட்ஸ் எல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து மெல்ட் ஆயிடுச்சு. நம்ம வந்து அந்த ஹல்வா பதம் வந்துருச்சு. இதுதான் கரெக்டான வந்து ஸ்டேஜ். இப்போ வந்து நீங்கள் நட்ஸை சேர்த்துருங்க. நட்ஸை வந்து சேர்த்து இந்த மாதிரி வந்து நல்லா வந்து எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. ஒரே தடவிலேயே சேர்த்துட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. கடையில் பண்ணுற அல்வாலெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்ப்பாங்க, நம்மளுக்கு அது தேவையில்லை. ஒருவேளை அப்படியே அந்த எண்ணெய் மாதிரி வந்து பிடிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 50 கிராம் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நெய்யையுமே ஊற்றி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான், அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து சுவையான ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது கரெக்டான ஹல்வாவோட கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு பிளேட்டில் நெய் வச்சு நல்லா வந்து எல்லா ரகத்துலேயுமே அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஹல்வா ஊற்றிக்கி அதில் வந்து மாற்றிட்டு ஒரு 1/2 hour நல்லா அந்த சூடு ஆறின பின்னாடி நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம். இது வந்து இந்த நட்ஸ் வந்து நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இது வந்து ஒரு டெக்கரேஷனுக்காக தான், வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதில் எல்லாத்துலேயுமே மாற்றிடலாம். மாற்றிட்டு அந்த சூடு வந்து நல்லா போன பின்னாடி அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு அகலமான பிளேட்டில் வந்து மாற்றி பீஸ் போட்டுக்கலாம். ஒரு 1/2 hour நல்லா வந்து ஆறின பின்னாடி பீஸ் போட்டோன்னா நல்லா சூப்பராக வரும். அந்த பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா அதுதான் உங்களுக்கு ஹல்வாவோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மாற்றினா சூப்பராக பார்க்குறக்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள், கண்ணாடி மாதிரி இருக்குது. சுவையான ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. ரோட்டு கடையில் போடுற ஹல்வா தான் இந்த ஹல்வா. இதை வந்து பாம்பே ஹல்வான்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி பீஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவுமே ஒரு ஈஸி தான். ஹல்வானா அது வந்து செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எல்லோரும் நினைப்பாங்க. நம்மளுக்கு வந்து அந்த கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எதையுமே சூப்பராக வந்து செய்யலாம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு அதை கையில் எடுத்து பாருங்கள், கையிலே நிற்காது, அந்தளவுக்கு வலிக்கிட்டு ஓடும். சூப்பரான ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான பாம்பே ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை வந்து ஒரு 1 வாரத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு சுவையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும், கெட்டு போகாமலும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.